நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு மரண வாழ்வு பற்றி பேச போறோம். மரணமில்லா பெருவாழ்வுங்கிறாங்க, அதாவது மரணத்தை கடந்த மகோன்னத நிலையாகும் அது. மரண வாழ்வுனா என்ன? மரணம்னா தெரியுது, வாழ்வுனா தெரியுது, ரெண்டுமே எதிரெதிர் நிலையாக்கு. ஒன்று இருந்தா இன்னொன்று இல்லை, ரெண்டும் சேர்ந்திருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனா ரெண்டு துருவமும் சேர்ந்திருக்கிறது தான் இங்க மரண வாழ்வு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அனுஷ்டானங்களோட ரொம்ப நுட்பமான நிலைய அறிய இந்த மரண வாழ்வு பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பகவான் ரமண மகரிஷி கூட இந்த மரண அனுபவத்தை உணர்றாரு. அதன் மூலம்தான் மரணம் கடந்த ஆன்ம அனுபவத்தை அவர் அறிஞ்சுதான் சொல்றாங்க. அதனால மரணங்கிறது நம்ம ஆன்மீக அனுஷ்டானத்தோட ஏதோ ஒரு விதமா கனெக்ட் ஆயிருக்குது. மரணம்னா என்ன, எதை குறிக்குது? மரணங்கிறது ஒரு முடிவு, நிரந்தரமான முடிவு, தொடர்ச்சி எல்லாம் முடிவுக்கு வர்ற நிலை, எல்லா இயக்கம் நின்று போற ஒரு முடிஞ்ச நிலை, அது புஷ்டாப். அப்புறம் ஏதும் கிடையாது, எல்லாமே முடிஞ்சிடுது. அந்த முடிஞ்ச நிலையத்தான் நம்ம மரணங்கிறோம். நம்ம ஆன்மீக அனுஷ்டானத்திலையும் ஒரு பகுதியா மரணத்தை வச்சிருக்கிறாங்க. அனுஷ்டானத்தை தொடராம முடிச்சுக்கிறது தான் இந்த மரண வாழ்வுங்கிறது. அனுஷ்டானங்கிறது முடிஞ்சிடணும், அது மரணிக்கணும். அதனாலதான் மகான் ஜேகே கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறாரு. முதலாவது எடுத்து வைக்கிற அடிய கடைசியா எடுத்து வைக்கிற அடியா நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்றது இதை பத்தி தான். நம்ம அனுஷ்டானம் எல்லாமே அந்தந்த கணத்திலேயே முடிஞ்சிடணும். நானே பரம்பொருள்னு காணணும் அப்படிங்கறது அனுஷ்டானம். நானே பரம்பொருள்னு கண்ட மாத்திரத்திலேயே அதை முடிச்சுக்கணும். எத்தனை முறை எண்ணிக்கிட்டு அனுஷ்டானம் பண்ணினாலும் அத்தனை தடவையும் அதுவே கடைசி அனுஷ்டானம்னு கருதி அதை முடிச்சுக்கணும். இதே மாதிரிதான் அனைத்தும் பரம்பொருள்னு காணுவதும் ஒரு அனுஷ்டானம். அப்படி பார்த்து முடிச்ச கணத்திலேயே அந்த அனுஷ்டானத்தை முடிச்சுக்கணும். இப்படி எந்த அனுஷ்டானம்னாலும் அதை உடனுக்குடன் நிறைவு செஞ்சுக்கணும், அத்தோட முடிச்சுக்கணும். நாம ஜபம் ஒரு அனுஷ்டானமா தராங்க. நாம வேற, நாம யான இறைவன் வேறுன்னு கருதக்கூடாது. நாம ஜபத்தை தொடர்ச்சியா சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவை நாம ஜபம் பண்றப்பவும் அதுவே ஒரு முழுமை பெற்ற நிலையா எடுத்துக்கிட்டு அதை அத்தோட முடிச்சுக்கணும். கடமையை செய், பலனை பற்று வைக்காதே அப்படின்னு கீதையே இதைத்தான் சொல்லுது. கடமைங்கிறது இப்ப நடக்கிறது, பலன்கிறது எதிர்காலத்துல விளைய வேண்டியது. அதனால கடமைங்கிறது நிகழ்காலத்துல நடந்து நிகழ்காலத்திலேயே முடிஞ்சிடணும். எதிர்காலமான பலன் மீது நம்ம அக்கறைப்படக்கூடாது. அப்படி அக்கறைப்பட்டா அது அனுஷ்டானமா இருக்காது. எந்த கடமையும் எதிர்காலத்தை நோக்கி காத்திருக்கிறது இல்ல. எதிர்காலம் எதுவும் இல்லாம இருக்கிறதுதான் அனுஷ்டானத்தோட ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கு. எதையோ அடைய அனுஷ்டானம் பண்ணினாலும் நாம எதையுமே அடைய முடியாது. நம்ம கடமை அனைத்தையும் அந்தந்த கணத்திலேயே முடிச்சுக்கணும். அந்த மரணத்தோட மடியில தான் புது வாழ்வு வந்து மலருது. அனுஷ்டானத்தோட முடிவுல தான் அனுஷ்டானம் கடந்த ஒரு தன் இயக்கம் செயல்படுது. நடக்கும் செயலை முடிச்சுக்கும் போதுதான் தானா நடக்கிற தற்செயல் உதயமாகுது. மரணத்தை நாம வரவேற்று தழுவிக்கணுங்கிற நோக்கத்துல தான் அனைத்தையும் பரம்பரையா பார்க்கணும்னு சொல்றாங்க. அனைத்தையும் மாயேங்கிறாங்க. அனைத்தையும் சமமா பார்க்கணும்னு சொல்றதுனால அந்த சமமா ஏத்துக்கிறது மூலமா அதுக்கு அந்நியமா எதையுமே நம்ம கோர மாட்டோம். எது கிடைச்சதோ அதையே முழு நிலைன்னு ஏத்துக்கிறோம். எதை செய்யறோமோ அதுவே செஞ்சு முடிக்க வேண்டிய முழு நிலைன்னு ஏத்திக்கிறோம். அப்படி இல்லாம எதையோ அடையறதுக்காக எதையோ நாம் செஞ்சோம்னாக்க அது ஒரு தொடர்ச்சியா தான் இருக்குது, ஒரு முடிவே இருக்காது. சுத்தி சுத்தி அலையிற ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டா தான் இருக்கும். அதனால எதையோ அடையறதுக்காக நீங்க அனுஷ்டானம் செஞ்சா அது ஆன்மீக அனுஷ்டானம்னு கிடையாது. செயல்ங்கிறது செயல்லே முடிஞ்சிடணும், அது பலன்ல போய் முடியக்கூடாது.
பலன்கிறது தானா விளையறது, நாம உருவாக்க கூடாது. பக்திங்கிறது பக்தியிலே முடிஞ்சிடணும், அது பகவான் தரிசனத்துல போய் முடியக்கூடாது. நாம ஜபங்கிறது நாம ஜபத்திலேயே முடிஞ்சிடணும், அதுவும் பகவான் தரிசனத்துக்காக போய் முடியக்கூடாது. பகவான் தரிசனங்கிறது தானா நிகழ்றது, நாம ஏற்படுத்தக்கூடாது. அதனால பக்தியின் நோக்கம் வந்து பக்தி தான், நாம ஜபத்தின் நோக்கம் நாம ஜபம் தான், அனுஷ்டானத்தின் நோக்கம் அனுஷ்டானம் மட்டும்தான். அது அதிலேயே நிறைவு பெற்றுடணும், முடிவு பெற்றுடணும். அந்த முடிந்த நிலையில தான் முடிவு காணவே முடியாத மூலப்பொருளோட இயக்கம் தானா வெளிப்படுது. அந்த மரணத்தோட மடியில தான் மெய்யான வாழ்வும் மலருது. நன்றி, வணக்கம்.